அதிகாரம் 5. கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியமுள்ளவர்கள் யாவரையும், சவத்தினால் தீட்டுப்பட்டவர்கள் யாவரையும் பாளையத்திலிருந்து விலக்கிவிட இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை எழு. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி நான் வாசமணிகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கிவிடக் கடவீர்கள் என்றார். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட்டார்கள். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் கர்த்தருடைய கட்டளையை மீறி மனிதர் செய்யும் பாவங்களில் யாதொரு பாவத்தை செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிடக் கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தி நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 1/5 அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்தக் கடவன். அதை கேட்டு வாங்குகிறதற்கு எனத்தான் ஒருவனும் இல்லாதிருந்தால் அப்பொழுது அவனுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆட்டுக்கடா செலுத்தப்படுவதுமல்லாமல் கர்த்தருக்கு அந்த அபராதம் செலுத்தப்பட்டு அது ஆசாரியனைச் சேர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொண்டு வருகிற எல்லா பரிசுத்தமான படைப்பும் அவனுடையதாயிருக்கும். ஒவ்வொருவரும் படைக்கும் பரிசுத்தமான வஸ்துக்கள் அவனுடையதாயிருக்கும். ஒருவன் ஆசாரியனுக்கு கொடுக்கிறது எதுவும் அவனுக்கே உரியது என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒருவனுடைய மனைவி பிறர் முகம் பார்த்து புருஷனுக்கு துரோகம் பண்ணி ஒருவனோட சம்யோகமாய் சயனித்திருந்த விஷயத்தில் அவள் தீட்டுப்பட்டவளாயிருந்தும் அவளுடைய புருஷன் கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு வெளிக்கு வராமல் இருக்கிற போதும் சாட்சி இல்லாமலும் அவள் கையும் களவுமாய் பிடிக்கப்படாமலும் இருக்கிற போதும் எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் தன்னுடைய மனைவி தீட்டுப்படுத்தப்பட்டிருக்க தீட்டுப்படுத்தப்பட்ட தன் மனைவியின் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அல்லது அவன் மனைவி தீட்டுப்படுத்தப்படாதிருக்க எரிச்சலின் ஆவி அவன் மேல் வந்து அவன் அவள் மேல் குரோதம் கொண்டிருந்தாலும் அந்த புருஷன் தன் மனைவியை ஆசாரியனிடத்தில் அழைத்து கொண்டு வந்து அவள் நிமித்தம் ஒரு எப்பா அளவான வாழ்கோதுமை மாவிலே 1/10 படைப்பாக கொடுக்க கடவன். அது எரிச்சலின் காணிக்கையும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கையுமாயிருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமலும் தூபவர்க்கம் போடாமலும் இருப்பானாக. ஆசாரியன் அவளை சமீபத்தில் அழைத்து கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி ஒரு மண்பாண்டத்திலே பரிசுத்த ஸ்தலம் வார்த்து வாசஸ்தலத்தின் தரையில் இருக்கும் புழுதியிலே கொஞ்சம் எடுத்து அந்த ஜலத்திலே போட்டு ஸ்திரீயை கர்த்தருடைய சந்நிதியில் நிறுத்தி அவள் முக்காட்டை நீக்கி எரிச்சலின் காணிக்கையாகிய நினைப்பூட்டுதலின் காணிக்கையை அவள் உள்ளங் கையிலே வைப்பானாக. சாபகாரணமான கசப்பான ஜலம் ஆசாரியன் கையில் இருக்க வேண்டும். பின்பு ஆசாரியன் அவளை ஆணையிடுவித்து, ஒருவனும் உன்னுடைய சயனியாமலும் உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ தீட்டுப்படத்தக்கதாய் பிறர் முகம் பாராமலும் இருந்தால் சாபகாரணமான இந்த கசப்பான ஜலத்தின் தோஷத்துக்கு நீங்களாயிருப்பாய். உன் புருஷனுக்கு உட்பட்டிருக்கிற நீ பிறர் முகம் பார்த்து உன் புருஷனுடைய அன்றி அந்நியனுடைய சம்யோகமாய் சயனித்து தீட்டுப்பட்டிருப்பாயானால் கர்த்தர் உன் இடுப்பு சோம்பவும் உன் வயிறு வீங்கவும் பண்ணி உன்னை உன் ஜனங்களுக்குள்ளே சாபமும் ஆணையிடும் குறியுமாக வைப்பாராக. சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடுப்பு சோம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள். பின்பு ஆசாரியன் இந்த சாப வார்த்தைகளை ஒரு சீட்டில் எழுதி அவளை கசப்பான ஜலத்தினால் கழுவி போட்டு சாபகாரணமான அந்த கசப்பான ஜலத்தை அவள் குடிக்கும்படி பண்ணுவான். அப்பொழுது சாபகாரணமான அந்த ஜலம் அவளுக்குள் இறங்கி கசப்பாகும். பின்பு ஆசாரியன்
எரிச்சலின் காணிக்கையை அந்த ஸ்திரீயின் கையிலிருந்து வாங்கி அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பீடத்தின் மேல் செலுத்தி ஞாபகக்குறியாக அதிலே ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து பீடத்தின் மேல் தகனித்து பின்பு ஸ்திரீக்கு அந்த ஜலத்தை குடிக்கும்படி கொடுக்க கடவன். அந்த ஜலத்தை குடிக்கச் செய்த பின்பு சம்பவிப்பதாவது, அவள் தீட்டுப்பட்டு தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணியிருந்தால் சாப காரணமான அந்த ஜலம் அவளுக்குள் பிரவேசித்து கசப்புண்டானதினால் அவள் வயிறு வீங்கி அவள் இடுப்பு சூம்பும். இப்படியே அந்த ஸ்திரீ தன் ஜனங்களுக்குள்ளே சாபமாக இருப்பாள். அந்த ஸ்திரீ தீட்டுப்படாமல் சுத்தமாயிருந்தால் அவள் அதற்கு நீங்கலாகி கற்பம் தரிக்க தக்கவளாயிருப்பாள். ஒரு ஸ்திரீ தன் புருஷனோடையன்றி அந்நிய புருஷனோட சேர்ந்து தீட்டுப்பட்டதினால் உண்டான எரிச்சலுக்கும், புருஷன் மேல் எரிச்சலின் ஆவி வருகிறதினால் அவன் தன் மனைவியின் மேல் அடைந்த சமுசயத்துக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் கர்த்தருடைய சன்னதியில் தன் மனைவியை நிறுத்துவானாக. ஆசாரியன் இந்த பிரமாணத்தின்படியெல்லாம் அவளுக்கு செய்ய கடவன். புருஷனானவன் அக்கிரமத்திற்கு நீங்களாயிருப்பான், அப்படிப்பட்ட ஸ்திரீயோ தன் அக்கிரமத்தை சுமப்பாள் என்று சொல் என்றார். அதிகாரம் 6. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்ச பழங்களையாவது திராட்ச வற்றல்களையாவது புசியாமலும், தான் நசரேனாயிருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ளவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவன் நசரேய விரதம் காக்கும் நாளெல்லாம் சவரகன் கத்தி அவன் தலையின் மேல் படலாகாது. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் காலம் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமாயிருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன். அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலைமேல் இருக்கிறபடியால் மரணமடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாலாகிலும் சகோதரனாலாகிலும் சகோதரியினாலாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அவன் நசரேயனாயிருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருப்பான். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதேயாகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7 நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு 8 நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிணத்தினால் அவனுக்கு உண்டான தீட்டை நிவர்த்தி செய்து அவன் தலையை அந்நாளில் பரிசுத்தப்படுத்துவானாக. அவன் திரும்பவும் தன் விரத நாட்களை கர்த்தருக்கென்று காத்து 1 ஆட்டுக்குட்டியை குற்ற நிவாரண பலியாக கொண்டு வர கடவன். அவனுடைய நசரேய விரதம் தீட்டுப்பட்டதினால் சென்ற நாட்கள் விருதாவாகும். நசரேயனுக்குரிய பிரமாணமாவது, அவன் விரதம் காக்கும் நாட்கள் நிறைவேறின அன்றே அவன் ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து சர்வாங்க தகன பலியாக 1 பழுதற்ற 1 ஆட்டுக்குட்டியையும் பாவ நிவாரண பலியாக 1 பழுதற்ற 1 பெண்ணாட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக பழுதற்ற 1 ஆட்டுக்கடாவையும் 1 கூடையில் எண்ணெயிலே பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்த அதிரசங்களையும் எண்ணெய் தடவப்பட்ட புளிப்பில்லாத அடைகளையும் அவைகளுக்கு அடுத்த போஜன பலியையும் பான பலிகளையும் கர்த்தருக்கு தன் காணிக்கையாக செலுத்த கடவன். அவைகளை
ஆசாரியன் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அவனுடைய பாவநிவாரண பலியையும் அவனுடைய சர்வாங்க தகன பலியையும் செலுத்தி ஆட்டுக்கடாவை கூடையில் இருக்கும் புளிப்பில்லாத அப்பங்களோடும் கூட கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்தி அவனுடைய போஜன பலியையும் பான பலியையும் படைப்பானாக. அப்பொழுது நசரேயன் ஆசரிப்பு கூடார வாசலிலே பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலையை சிரைத்து பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை எடுத்து சமாதான பலியின் கீழ் எரிகிற அக்கினியில் போடக்கடவன். நசரேயன் பொருத்தனை செய்யப்பட்ட தன் தலைமயிரை சிரைத்து கொண்ட பின்பு ஆசாரியன் ஆட்டுக்கடாவினுடைய வேவிக்கப்பட்ட ஒரு முன்னன் தொடையையும் கூடையில் இருக்கிறவைகளிலே புளிப்பில்லாத ஒரு அதிரசத்தையும் புளிப்பில்லாத ஒரு அடையையும் எடுத்து அவனுடைய உள்ளம் கைகளில் வைத்து அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன். அது அசைவாட்டப்பட்ட மார்க்கண்டத்தோடும் ஏறெடுத்து படைக்கப்பட்ட முன்னன் தொடையோடும் ஆசாரியனைச் சேரும். அது பரிசுத்தமானது. பின்பு நசரேயன் திராட்சரசம் குடிக்கலாம். பொருத்தனை பண்ணின நசரேயனுக்கும் அவன் தன் கைக்கு உதவுகிறதை அல்லாமல் தன் நசரேய விரதத்தின் நிமித்தம் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கைக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அவன் செய்த பொருத்தனையின்படியே தன் பொருத்தனையின் பிரமாணத்துக்கேற்க செய்து தீர வேண்டும் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக் கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். அதிகாரம் 7. மோசே வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணி அதையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் தங்கள் பிதாக்களுடைய வம்ச தலைவரும் எண்ணப்பட்டவர்களின் விசாரிப்புக்கு வைக்கப்பட்ட கோத்திர பிரபுக்களுமாகிய இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கைகளை செலுத்தினார்கள். தங்கள் காணிக்கையாக 6 கூண்டு வண்டில்களையும் 12 மாடுகளையும் 2 பிரபுக்களுக்கு ஒவ்வொரு வண்டிலும் ஒவ்வொரு பிரபுக்கு ஒவ்வொரு மாடுமாக கர்த்தருக்கு செலுத்த வாசஸ்தலத்திற்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அவர்களிடத்தில் ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்காக அவைகளை வாங்கி லேவியருக்கு அவரவர் வேலைக்கு தக்கவைகளாக பங்கிட்டுக் கொடு என்றார். அப்பொழுது மோசே அந்த வண்டில்களையும் மாடுகளையும் வாங்கி லேவியருக்கு கொடுத்தான். 2 வண்டில்களையும் 4 மாடுகளையும் கெர்சோன் புத்திரருக்கு அவர்கள் வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். 4 வண்டில்களையும் 8 மாடுகளையும் மெராரியின் புத்திரருக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் இத்தாமாருடைய கையின் கீழிருக்கிற அவருடைய வேலைக்கு தக்க பங்காக கொடுத்தான். கோகாகத்தின் புத்திரருக்கோ ஒன்றும் கொடுக்கவில்லை. தோள்மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது. பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளிலே பிரபுக்கள் அதன் பிரதிஷ்டைக்காக காணிக்கைகளை செலுத்தி பலிபீடத்துக்கு முன்பாக தங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக ஒவ்வொரு பிரபுவும் தனித்தன் நாளில் தனித்தன் காணிக்கையை செலுத்த கடவன் என்றார். அப்படியே முதலாம் நாளில் தன் காணிக்கையை செலுத்தினவன் யூதா கோத்திரத்தானாகிய அம்மினதாவின் குமாரன் நகசோன். அவன் காணிக்கையாவது போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும்
பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளி தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவநிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது அம்மினதாபின் குமாரனாகிய நகசோனின் காணிக்கை. 2 நாளில் இசக்காரின் பிரபுவாகிய சூவாரின் குமாரன் நெதனியேல் காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜனபலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சுவாரின் குமாரனாகிய நெதனியேலின் காணிக்கை. 3 நாளில் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் என்னும் செபுலோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜனபலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஏலோனின் குமாரனாகிய எலியாபின் காணிக்கை. 4 நாளில் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் என்னும் ரூபன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜனபலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது சேதையூரின் குமாரனாகிய எலிசூரின் காணிக்கை. 5 நாளில் ஷூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேல் என்னும் சிமியோன் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜனபலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவ்விரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூபக்கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது ஷூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியேலின் காணிக்கை. 6 நாளில் தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாப் என்னும் காத் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது போஜனபலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும்
பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10 சேக்கல் நிறையுள்ள பொன்னினால் செய்த ஒரு தூப கரண்டியும் சர்வாங்க தகனபலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாவும் ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் சமாதான பலியாக 2 மாடுகளும் 5 ஆட்டுக்கடாக்களும் 5 வெள்ளாட்டுக்கடாக்களும் ஒரு வயதான 5 ஆட்டுக்குட்டிகளுமே. இது தேகுவேலின் குமாரனாகிய எலியாசாபின் காணிக்கை. 7 நாளில் அம்மியூதின் குமாரனாகிய எலிஷாமா என்னும் எப்ராயிம் புத்திரரின் பிரபு காணிக்கை செலுத்தினான். அவன் காணிக்கையாவது, போஜன பலியாக படைக்கும் பொருட்டு எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்ததும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்காக 130 சேக்கல் நிறையுள்ளதுமான ஒரு வெள்ளித்தாளமும் 70 சேக்கல் நிறையுள்ள ஒரு வெள்ளிக்கலமும் ஆகிய இவரண்டும் தூபவர்க்கம் நிறைந்த 10
அதிகாரம் 8. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ விளக்குகளை ஏற்றும்போது 7 விளக்குகளும் விளக்குத்தண்டிற்கு நேரே எரிய வேண்டும் என்று சொல் என்றார். கர்த்தர் மோசேக்கு கட்டளிட்ட பிரகாரம் ஆரோன் செய்து விளக்குத்தண்டிற்கு நேரே ஒழுங்காக அதன் விளக்குகளை ஏற்றினான். இந்த குத்து விளக்கு அதன் பாதம் முதல் பூக்கள் வரைக்கும் பொன்னினால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டிருந்தது. கர்த்தர் மோசேக்கு காண்பித்த மாதிரியின்படியே அவன் குத்து விளக்கை உண்டாக்கினான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் சந்ததியாறு நின்று லேவியரை பிரித்தெடுத்து அவர்களை சுத்திகரிப்பாயாக. அவர்களை சுத்திகரிக்கும்படி அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது அவர்கள் மேல் சுத்திகரிக்கும் ஜலத்தை தெளிப்பாயாக. பின்பு அவர்கள் சர்வாங்க சவரம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை துவைத்து தங்களை சுத்திகரிக்க கடவர்கள். அப்பொழுது ஒரு காளையையும் அதற்கேற்ற எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் கொண்டு வர கடவர்கள். பாவ நிவாரண பலியாக வேறொரு காளையையும் நீ வாங்கி லேவியரை ஆசாரிப்பு கூடத்துக்கு முன் வரச் செய்து இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரையும் கூடிவர பண்ணுவாயாக. நீ லேவியரை கர்த்தருடைய சந்நிதியில் வரப்பண்ணின போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்க கடவர்கள். லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடை செய்யும் பொருட்டு ஆரோன் அவர்களை இஸ்ரவேல் புத்திரரின் காணிக்கையாக கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாய் நிறுத்தக் கடவன். அதன்பின் லேவியர் தங்கள் கைகளை காளைகளுடைய தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு நீ லேவியருக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு கர்த்தருக்கு அவைகளில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி லேவியரை ஆரோனுக்கும் அவன் குமாரனுக்கும் முன்பாக நிறுத்தி அவர்களை கர்த்தருக்கு அசைவாட்டப்படும் காணிக்கையாக்கி, இப்படி நீ லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்தெடுக்க கடவாய், லேவியர் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். இப்படி அவர்களை சுத்திகரித்து அவர்களை அசைவாட்டும் காணிக்கையாக்க கடவாய். அதன் பின்பு லேவியர் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்ய பிரவேசிக்க கடவர்கள். இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து அவர்கள் எனக்கு முற்றிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிலும் கற்பம் திறந்து பிறக்கிற சகல முதற் பேருக்கும் பதிலாக அவர்களை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இஸ்ரவேல் புத்திரரில் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானதெல்லாம் என்னுடையது. நான் எகிப்து தேசத்திலே முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளிலே அவைகளை எனக்கென்று பரிசுத்தப்படுத்தி பின்பு லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள முதற் பேறு சகலத்திற்கும் பதிலாக எடுத்துக்கொண்டு லேவியர் இஸ்ரவேல் புத்திரருடைய பணிவிடையை ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் தாங்களே பரிசுத்த ஸ்தலத்தில் சேருகிறதினால் இஸ்ரவேல் புத்திரரில் வாதை உண்டாகாதபடிக்கும் லேவியரை அவர்களிலிருந்து எடுத்து ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் தத்தமாக கொடுத்தேன் என்றார். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளிட்டபடியெல்லாம் லேவியருக்கு செய்தார்கள். லேவியர் சுத்திகரிக்கப்பட்டு தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். பின்பு ஆரோன் அவர்களை கர்த்தருக்கு முன்பாக அசைவாட்டும் காணிக்கையாக நிறுத்தி அவர்களை சுத்திகரிக்க அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அதற்கு பின்பு லேவியர் ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் முன்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கள் பணிவிடையை செய்யும்படி பிரவேசித்தார்கள். கர்த்தர் லேவியரை குறித்து மோசேக்கு கட்டளிட்டபடியே அவர்களுக்கு செய்தார்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, லேவியருக்குரிய கட்டளை என்னவென்றால், 25 வயது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள யாவரும் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வரவேண்டும். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரரோட கூட ஊழியம் செய்வதையன்றி வேறொரு சேவகமும் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலைகளை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார்.
அதிகாரம் 9. அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2 வருஷம் 1 மாதத்தில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் மோசேயை நோக்கி, குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பஸ்காவை ஆசரிக்க கடவர்கள். இந்த மாதம் 14 தேதி அந்தி நேரமான வேளையாகிய குறித்த காலத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். அதற்குரிய எல்லா கட்டளையின்படியையும் முறைமைகளின்படியையும் அதை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்படியே பஸ்காவை ஆசரிக்கும்படி மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டான். அதனால் 1 மாதம் 14 தேதி அந்தி நேரமான வேளையில் சீனாய் வனாந்திரத்தில் பஸ்காவை ஆசரித்தார்கள். கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள். அந்நாளில் சிலர் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டபடியினால் பஸ்காவை ஆசரிக்க தகாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் அந்நாளிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் முன்பாக வந்து, நாங்கள் மனித பிரேதத்தினால் தீட்டுப்பட்டவர்கள், குறித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரோட கூட கர்த்தருக்கு காணிக்கையை செலுத்தாதபடிக்கு நாங்கள் விலக்கப்பட்டிருக்க வேண்டியது என்ன என்றார்கள். மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களிலாகிலும் உங்கள் சந்ததியாராலாகிலும் ஒருவன் பிரேதத்தினால் தீட்டுப்பட்டாலும் பிரயாணமாய் தூரம் போயிருந்தாலும் கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். அவர்கள் அதை 2 மாதம் 14 தேதி அந்தி நேரமான வேளையில் ஆசரித்து, அதை புளிப்பில்லாத அப்பங்களோடும் கசப்பான கீரைகளோடும் புசித்து, விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் மீதியாக வைக்காமலும் அதில் ஒரு எலும்பையும் முறிக்காமலும் பஸ்காவினுடைய சகல முறைமைகளின்படியும் அதை ஆசரிக்க கடவர்கள். ஒருவன் சுத்தமுள்ளவனுமாய் பிரயாணம் போகாதவனுமாயிருந்தும் பஸ்காவை ஆசரிக்காதே போனால் அந்த ஆத்மா குறித்த காலத்தில் கர்த்தரின் பலியை செலுத்தாதபடியினால் தன் ஜனத்தாரில் இராமல் அறுப்புண்டு போவான். அந்த மனிதன் தன் பாவத்தை சுமப்பான். ஒரு பரதேசி உங்களிடத்திலே தங்கி கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால் அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதன் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்றார். வாசஸ்தலம் ஸ்தாபனம் செய்யப்பட்ட நாளிலே மேகமானது சாட்சியின் கூடாரமாகிய வாசஸ்தலத்தை மூடிற்று. சாயங்காலமானபோது வாசஸ்தலத்தின் மேல் அக்னிமயமான ஒரு தோற்றம் உண்டாயிற்று. அது விடியற்காலம் மட்டும் இருந்தது. இப்படி நித்தமும் இருந்தது. பகலில் மேகமும் இரவில் அக்னி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள். மேகம் நெடுநாள் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படாமல் கர்த்தரின் காவலை காத்துக்கொண்டிருப்பார்கள். மேகம் சில நாள் மாத்திரம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்கியிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணப்படுவார்கள். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்து விடியற்காலத்தில் உயர எழும்பும்போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் போது பிரயாணப்படுவார்கள். மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கியிருப்பார்கள். அது உயர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள். கர்த்தருடைய கட்டளையின்படியே பிரயாணம் பண்ணுவார்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிடுகிறபடியே கர்த்தருடைய காவலை காத்துக்கொள்வார்கள். அதிகாரம் 10.
கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளித்தகட்டால் செய்யப்பட வேண்டும். அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசரிப்பு கூடார வாசலில் உன்னிடத்தில் கூடி வர வேண்டும். ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வரக்கடவர்கள். நீங்கள் அவைகளை பெருந்துணியாய் முழங்கும்போது கிழக்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது. அவைகளை நீங்கள் இரண்டாம் தரம் பெருந்துணியாய் முழக்கும்போது தெற்கே இறங்கியிருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கடவது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்துணியாய் முழக்க வேண்டும். சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதை அன்றி பெருந்துணியாய் முழக்க வேண்டாம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள். உங்கள் தலைமுறைதோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழக்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார். இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் 20ஆம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. இப்படியே கர்த்தர் மோசேயை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள். யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு முதல் புறப்பட்டது. அவனுடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாயிருந்தான். இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நெதனியேல் தலைவனாயிருந்தான். செபுலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான். அப்பொழுது வாசஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது. அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். அதற்கு பின்பு ரூபன் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவருடைய சேனைக்கு சேதையூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான். சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஷூரிஷதாயின் குமாரன் செலூமியேல் தலைவனாயிருந்தான். காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகுவேலின் குமாரன் எலியாசாப் தலைவனாயிருந்தான். கோகாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள். இவர்கள் வந்து சேரும் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள். அதற்கு பின்பு எப்ராயிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவருடைய சேனைக்கு அம்மியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாயிருந்தான். மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெதாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாயிருந்தான். பென்யமின் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபிதான் தலைவனாயிருந்தான். அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோட புறப்பட்டது. அவருடைய சேனைக்கு அம்மிஷதாயின் குமாரன் அகியேசர் தலைவனாயிருந்தான். ஆசேர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓஹிரானின் குமாரன் பாகியேல் தலைவனாயிருந்தான். நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் புறப்பட்டபோது இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களுடைய கூட வா, உனக்கு நன்மை செய்வோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு
நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்திரத்திலே நாங்கள் பாளையமிருங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய். நீ எங்களுடைய கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம் என்றான். அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள். மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது. பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடிப்போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். அதிகாரம் 11. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டான். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடிப்போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதை எம்மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும்போது மன்னாவும் அதன் மேல் விழும். அந்தந்த வம்சங்களைச் சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் மூண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பாயிருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோடே சொல்லும்படி இந்த ஜனங்களையெல்லாம் கற்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே.
அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் ஒரு நாள், இரண்டு நாள், ஐந்து நாள், பத்து நாள், 20 நாள் மாத்திரமல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேர், ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றான். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தைச் சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி, அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்துவிட்டார்கள். ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவர்களும் பேர்வழியில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்குப் போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கினதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து, எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயின் இடத்திலுள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடைபண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்கப்பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். பின்பு மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தைச் சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்கச் செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் இரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளைச் சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். பின்பு ஜனங்கள் கிப்ரோத் அத்தாவா என்னும் இடத்தை விட்டு ஆசரோத்துக்கு பிரயாணம் பண்ணி ஆசரோத்திலே தங்கினார்கள். அதிகாரம் 12.
எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களைக் கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். மூன்று பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க, நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனதென்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். தன் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் ஏழு நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்படக்கடவள் என்றார். அப்படியே மிரியாம் ஏழு நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். அதிகாரம் 13. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்திரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். அவர்களுடைய நாமங்களாவன: ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்புவா. சிமியோன் கோத்திரத்தில் ஓரியன் குமாரன் சாப்பாத். யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப். இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் ஈகால். எப்பிராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. பென்யமின் கோத்திரத்தில் ரப்பூவின் குமாரன் பல்தி. செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் காதியேல். யோசேப்பின் கோத்திரத்தைச் சேர்ந்த மனாசே கோத்திரத்தில் சூசின் குமாரன் காதி. தாண் கோத்திரத்தில் கெமெல்லியின் குமாரன் அம்மியேல். ஆசேர் கோத்திரத்தில் மிகாவேலின் குமாரன் சேத்தூர். நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி. காத் கோத்திரத்தில் மாகியின் குமாரன் கூவேல். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ
பலவீனர்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றைக் கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்தரம் தொடங்கி ஆமாத்துக்குப் போகிற வழியாகிய ரேகோப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனாக்கின் குமாரராகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோவானுக்கு 7 வருஷத்திற்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலையுள்ள ஒரு திராட்சக் கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கிக் கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களிலும் அத்திப்பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சக் கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எண்ணப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனுடைய கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே இராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய இராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள்.